Nothing can stop me, I'm all the way up. Hello and welcome to the channel Clash of Thumbnails. So innaiki nama enna paaka porona July qualifier challenge. Adhaavadhu score na 10 nimishathukku munnadi vare wait pannikitte irundhen eppada andha oru 9 second 10 8 second apdiye odikitte irundhen. So adha na konjam paakala enak eppadi irundhuchu theriyuma. Paarthu innaiki adikira adila moonji mugara ella panjara irukku nee paakra innaiki sagala nee adiye paathadhu illaya paar enna adingiradha mattum nee innaiki paakra. இந்த மாதிரி ஒரு மரண வெயிட்டிங்கில் தான் போயிட்டு இருந்துச்சு. நான் ஆல்ரெடி த்ரீ ஷாட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கிளைம்னால கொடுக்க முடியாது தான் அந்த போர்ஷன் என்கிட்ட ஆல்ரெடி அஞ்சு இருக்குப்பா. ஸோ அதனால் உங்களுக்கு அட்டாக் பண்ணி மறுபடியும் அட்டாக் பண்ணி காட்டுறேன். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியம் காமிச்சேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி ஒரு ஒவ்வொரு கார்ட்லேருந்து இன்னொன்று வருது பார்த்தீங்களா மேஜிக்லாம் வருது. பார்க்கல எனக்கு என்ன தோணுது தெரியுமா, நல்லா சர்க்கஸ் பண்ணுற மேம் நீ. ஸோ இப்படி தான் தோணுச்சு எனக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஈகிள் அட்ரையே போட்டு தள்ளிடணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கிளான் காசலுக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து சூப்பர் விசார்ட் இருக்குது. ஸோ அதை இப்போ பார்த்தாலே எனக்கு கெட்ட கட்ட வந்து திட்டணும் போல தான் போகிறோம். ஏன்னா அது பண்ணுற வேலை எப்படி செவனேந்தாலாக போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்பு காய்ச்சி போனேனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சிட்டீங்களா. ஓகே மனுச்சிக்கு விசாரிட்டு தெரியாமல் சொல்லிட்டு சரி நீங்கள் இப்போ அந்த ஈகிள் ஆட்ரி வந்து டிஸ்ட்ராய் பண்ணலாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக பிளே அகேன் கொடுத்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈகிள் டிஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும் அந்த சூப்பர் பிசார்டு அந்த ஆர்ச்சரை வச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சூப்பர் பிசார்டு அதாவது நம்ம கொஞ்சோண்டு அந்த கிளானோட சிசி ட்ரூப்ஸ் வெளியே வந்தது உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் இன்விசிபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி அந்த சிசியை போட்டுத்தட்டினா உள்ளே இருக்க லாவலும் வெளியே வராது. இது கொஞ்சம் திருத்தனமான ட்ரிக்காக இருந்தாலும் கரெக்டாக தான் வேலை செய்யுது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ இன்விசிபிலிட்டிஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த ஈகிள் ஆட்டரையே போட்டு தள்ளியே ஆகணும். இங்கிட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம அங்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அங்கிட்டேருந்து குயினை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே கரெக்டாக அந்த பேத்தெலாம் க்ளியர் பண்ணுற மாதிரி அங்கிட்டு ஒரு ஸ்னிக்கி காபி நடத்தி விட்றோம். ஏன்னா அப்படினா தான் குயின் வந்து இந்த சைடு வரும். ஸோ அங்கிட்டு போயிடாமல் ஸோ அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்படியும் நீங்கள் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி நம்ம சொல்கிற மாதிரியே நீங்கள் செய்யப்படுறதில்லை. ஏன்னா எப்படியும் வராது, சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நான் ட்ரை அண்ட் ட்ரை வில் சக்ஸஸ்ன்னு ஒரு மகான் சொல்லியிருக்காரு. யாரும் நன்றி கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. ஓகே நம்ம வந்து இப்பவும் போல தான் பண்ணுறோம். ஸோ இந்த சைடு அதாவது ரெண்டு பிளாக்காக பிரிச்சுக்கோங்க. இந்த சைடு அந்த சைடு தனியாக பில்டர் பிரிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமாட்டி இந்த சைடு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அங்கிட்டு இறக்க போகிறோம். ஸோ இந்த டவுன் ஆஃப் 14 வந்தக்கப்புறம் எனக்கு இருச்சலாக வந்துருச்சு. உள்ளே இருந்து பாய்ஸ் வெல்ட் படக்கன் வெடிக்குது பார்த்தீங்களா. இதில் அந்த குயிங்கும் குயினுக்கும் அநியாயத்துக்கு அடி வாங்குது. நீங்களே பாருங்கள் அந்த கொஞ்சம் நேரத்தில் அநியாயத்துக்கு பாவமாக தோணும். ஸோ பேபி அந்த ஒரு பேபி ட்ராகன் அங்கிட்டு இறக்கி விடுவோம். ஏன்னா நம்ம அந்த கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கிட்ட இறக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ கிராண்ட் வார்டன் எல்லாத்தையும் ஏரில் வச்சு இறக்கி விட்டுருங்க. ஏடிங்கிறேன் ராயல் சாம்பியனை இறக்கி விட்ருங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க ட்ரூப்ஸ் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பட்டக் பட்டக்கன் இறக்கி விட்டுருவேன். ஸோ நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. நான் வேகமே இறக்கி விட்டுருவேன். ஸோ அதனால் டக்குன்னு பேச முடியாதனால ஹெட் ஹண்டரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஹீரோக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ஹெட் ஹண்டரு. இங்கே ஒரு லூனை இறக்கி விட்டுட்டு நம்ம ஒரு இது போட்டுவிட்றோம், க்ளோனை போட்டுவிட்டு அங்கே ஒரு ஃப்ரீஸை போட்டுவிட்டுருங்க. ஏன்னா இது வந்து அப்படியே புஷ் பண்ணி விட்றோம் அந்த பலூன் எல்லாத்தையும். ஸோ கரெக்டாக அந்த இன்ஃபர்னோ மட்டும் நம்மளை போட்டு தள்ளினா கூட போதும். அங்கிட்டு மல்டி இன்ஃபர்னோ இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வந்து இன்னும் நிறையா ட்ரூப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ 85% மோஸ்ட்லி எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கங்கே டைமை வேஸ்ட் பண்ணாமல் டக்கு டக்குன்னு வேலையை பாருங்கள். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து நல்லா கிளியராக நோட் பண்ணிட்டு அப்புறமாட்டி கட்டாக்கு போங்க. ஓகேவா என்னென்னா சொல்கிறது. ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து 30 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிருவோம். சொல்ல 20 செகண்ட் 25 ஓகே 25லேயே முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் காய். ஸோ இந்த வீடியோ பசங்க லைக் பண்ணி அப்படி டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணி சொல்லிட்டு டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு அப்படியே பெல் பிளே பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். 30% வாங்க, 3 ஸ்டார் வாங்கியாச்சு. நான் ஸ்வாக் பண்ணியிருக்கலாம், எதுக்கு சும்மா தேவையில்லாமல் கொடுக்குறத கொடுக்குறானுங்க. உள்ள அள்ளி இறப்போமே அப்படின்ட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு. ஸ்வாக் நான் நிறைய டயத்தில் நான் வந்து மிச்சம் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஸ்வாக் பண்ணியிருக்கலாம். ஸோ தேவையில்லை, எதுக்கு சும்மா தேவையில்லாமல்ட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ணி முடியாது டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் டிஸ்லைக் பண்ணி சொல்லிட்டு டிஸ்லைக் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன். Nothing can stop me, I'm all the way up.